so frank. Is he here now? Ready to have some fun? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்றைக்கான வீடியோவில் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான பெஸ்ட்டான மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிஸ் எல்லாமே ஃபன் அண்ட் காமெடியாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி ஹோம் ஸ்வீட் ஹோம் அலோன் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபேமிலி வந்து வெக்கேஷனுக்காக கிளம்பி போகிறாங்க. பட் போகிற அவசரத்தில் வீட்டில் இருக்க ஒரு 10 வயசு சின்ன பையனை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த குட்டி பையன் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கான். இந்த வீட்டில் இருக்க ஒரு பொருளை திருடுறதுக்காக ஒரு கப்புள்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள இந்த பைபிளில் எப்படிலாம் பாடப்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. சேம் ஹோம் அலோன் மூவியோட ஸ்டோரி தான். ஓரளவுக்கு ஓகேவான மூவி தான். டிஸ்னி ஹாஸ்டரில் இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங்ஸ் 3.6. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி தி கிங் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்டேஷனில் தப்பிச்சு வந்த ஒரு சிங்கக்குட்டி ரெண்டு சின்ன பசங்களோட வீட்டுக்கு வந்து சேருது. அந்த சிங்கக்குட்டியை எப்படியாவது அதோட இடத்துக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அக்கா தம்பி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. அட்வென்ச்சர் ட்ராமா பேஸ்டான மூவி, படம் வந்து நல்லாயிருக்குங்க. ப்ரைம் வீடியோவில் இது தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங்ஸ் 5.1. நெக்ஸ்ட் மூவி பிளேயிங் வித் ஃபயர் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜான்சினா வந்து ஃபயர் ஃபைட்டர். ஒரு கேபினில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கே 3 பசங்க வர மாட்டிகிட்டு இருக்காங்க. ஜான்சினாவும் அவரோட குரூ மெம்பர்ஸும் போய் அந்த 3 பசங்களும் எப்படியே காப்பாற்றிடுறாங்க. இவங்க வெளியே எங்கேயும் போக முடியாதுங்கிறதால இங்கேயே தங்குறாங்க. இப்படி தங்குற இந்த 3 பசங்களும் இங்கே என்னெல்லாம் கலாட்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. குட்டீஸோட பார்த்து ரசிக்கிறதுக்கு சூப்பரான படம், என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன் அண்ட் காமெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங்ஸ் 5.1. நெக்ஸ்ட் மூவி த கர்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஹாலோ 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோட பொண்ணு வந்து தெரியாதனமாக ஒரு பழங்கால ஸ்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது வெளியில் வந்து ஹாலோவினுக்கு வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன் அந்த உயிரில்லாத பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருது. அந்த பொம்மைகளால் அந்த டவுனே கலவரமாகுது. இதை வந்து ஹீரோவும் அவரோட பொண்ணும் சேர்ந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. டீசெண்டான ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. ஸ்டோரியும் கொஞ்சம் ஃபன் அண்ட் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்குறக்கும் ஒர்த்து தான். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங்ஸ் 5.6. நெக்ஸ்ட் மூவி ஸ்பை கிட்ஸ் ஆர்மகடான் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. 2001 ரிலீஸ் ஆனால் ஸ்பை கிட்ஸோட ரீபூட் தான் இந்த படம். ஸ்டோரி என்னென்னா, பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து ஸ்பை ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. வில்லன் வந்து ஒரு கேம் வைரஸை ரிலீஸ் பண்ணி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். இதுக்கு ஒரு கோடு வேணும். ஸோ அந்த கோடுக்காக இந்த பசங்களோட பேரண்ட்ஸை வந்து வில்லன் கடத்துறான். ஸோ இப்போ இந்த சின்ன பசங்களால் தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். இவங்க எப்படி ஸ்பை ஏஜென்ட்ஸாக ட்ரெயின் ஆகுறாங்க, பேரண்ட்ஸையும் இந்த உலகத்தையும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. பழைய படத்து கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த படம் தான் சூப்பராக இருக்கும். அதுதான் 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான மூவி. பட் இந்த ரீபூட் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் டெக்னிக்கலாக படம் வந்து சூப்பராக இருக்கு. குவாலிட்டியும் செமையாக பண்ணியிருக்காங்க. படம் ஒர்த்து தாங்க, பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங்ஸ் 4.4. நெக்ஸ்ட் மூவி டாக் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து இறந்துட்டாரு. அவரோட ஃபியூனரல் வந்து அரிசோனாவில் நடக்குது. இந்த ஃபியூனரல் நடக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போனவரோட டாகை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த வேலைக்காக நம்ம ஹீரோவை அனுப்புகிறாங்க. இந்த ட்ரிப்பில் இந்த டாக் என்னெல்லாம் அலப்பறை பண்ணுது, அண்ட் நம்ம ஹீரோ வந்து சரியான நேரத்துக்கு இந்த டாகை ஃபியூனரலுக்கு கொண்டு போனாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ட்ராவலை பேஸ் பண்ண ஒரு ரோட் காமெடி மூவி. படம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 6.5. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி வி ஹாவ் அ கோஸ்ட் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பழைய வீட்டுக்கு குடி வர்ற ஒரு ஃபேமிலி. பட் அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு கோஸ்ட் இருக்குது. அது இவங்கள பயமுறுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுது. பட் இவங்க அந்த கோஸ்ட்டை வந்து டம்மி பீஸ் ஆக்கிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டை வச்சு வீடியோ போட்டு பணம்லாம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து இந்த கோஸ்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான படம். 18+ சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் செம காமெடியாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 6.1. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி வந்து வி ஹாவ் அ கோஸ்ட் தான். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.